அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற தலைப்புக்கு கீழே நம்ம தொடர்ச்சி ஆங்கிலம் எப்படி கற்றுக்கிட்டு பேசுறது அப்படின்றத பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் அது எப்பயும் போல கடவுள் வாழ்த்து திருப்புதல் பாடத்திட்டம் பயிற்சி கேள்விகள் பொதுவானவைகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு கடவுள் வாழ்த்து திருவாசகம் சிவபுராணம் நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்குவாமி மாணிக்க வாசகர் திருப்புதல் தொடர் நிகழ் காலத்துல இப்ப நம்ம திருப்புதல் பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது எப்பல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு செயல் நீங்க பாக்குறீங்க அப்ப நடந்துகிட்டு இருக்கு அதை சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்க இப்ப ரோட்டை பாக்குறீங்க ரோட்ல வந்து ஒரு கார் போய்கிட்டு இருக்கு அப்ப எப்படி சொல்றீங்க கார் சாலையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி நிகழ்வு சொல்றதுக்கு நம்ம தொடர் நிகழ் காலத்தை பயன்படுத்தலாம் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு செயலை குறிக்கிறதுக்கும் தொடர் நிகழ்காலத்தை காலத்தை பயன்படுத்தலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வகையா இருக்கும் டிக்ளரேட்டிவ் பாசிட்டிவே ரெண்டு வகையா பிரியும் டிக்ளரேட்டிவ் அண்டு இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் மூணா பிரியுது எஸ்ஆர் நோ டைப்பு டபிள்யூஹெச் டைப்பு டாக்ட் கொஸ்டின் ஓகேங்களா அதே மாதிரி நெகட்டிவோ டிக்ளரேட்டிவ்

ஹைக் அப்படின்னா ஹைக்கிங் அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அது படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் என்னென்னதுக்கு எந்தெந்த இது எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்க்கணும் ஃபிளைன் இருந்துச்சுன்னா பிளையிங் அப்படின்னு சேர்த்தாப்புலேயே ஐஎன்ஜி எழுதணும் அதபோது ஒரு இதில் ஃபார்மேட்டில் சனியா சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஐ ஆம் டேக்கிங் அப்படின்னா நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வி ஆர் டேக்கிங் அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம படித்தது தான் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா என்ன வரும் ஐ ஆம் டேக்கிங் அப்படின்னா நான் எடுத்துக்கொண்டு ஐ அம் டேக்கிங் த புக்குனா நான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மாறிடும் என்ன வரும் நான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வி ஆர் டேக்கிங்னா நாங்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஐ ஆம் கம்மிங் அப்படின்னா கம்முனா வா கம்மிங்னா இதுவே ஒரு எழுத்து ஈழ முடியும் போது ஈ எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஆம் கம்மிங் நான் வந்து கொண்டிருக்கிறேன் வி ஆர் கம்மிங் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி சொல்கிறது கோயிங்னா போய் கொண்டிருக்கிறது இதில் வந்து அப்படியே ஐஎன்ஜி சேர்ந்துருக்கு இல்லையா கோனால் போ ஐ ஆம் கோயிங் நான் போய்கிட்டு இருக்கேன் போய்கொண்டிருக்கிறேன் வி ஆர் கோயிங் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இதில் ஆல்ரெடி படித்தது தான் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல்னா நாங்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கோம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வீடியோ நிறுத்தி முழுவதுமாக படிச்சு பாருங்க ஞாபகத்தில் இருக்குன்னா நாங்கள் அந்த மாதிரி ஞாபகத்தில் இருக்குன்னு நினச்சி தான் போய்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா வி ஆர் கம்மிங் ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னா நாங்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஃப்ரம் ஸ்கூல்னா பள்ளிக்கூடத்திலிருந்து டூ ஸ்கூல்னா பள்ளிக்கூடத்திற்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆன் த டேபிள்னா டேபிள் மீது அப்படின்னு மேஜை மீதுன்னு அர்த்தம் சிட்டிங்னா உட்கார்றது உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது ஐ ஆம் சிட்டிங் ஆன் த டேபிள்னா நான் மேஜை மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் சிட்டிங் ஆன் த சேர்னா ஐ ஆம் சிட்டிங் ஆன் த டேபிள் இந்த மார்னிங்னா நான் மார்னிங் மேஜை மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்ஆர் type, இன்டராகும் அதாவது பாசிட்டிவ் இன்டராக எஸ்ஆர் நோ டைப் எப்படி வரும் இதுதான் அந்த ஆம் இருந்துச்சு முன்னாடி இந்த பக்கம் இருந்துச்சு அதை அப்படி முன்னாடி தீக்கு போட்டோம்னா அது எஸ்ஆர் நோ டைப்பா மாறிடும் ஆமை வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி ஆர் வி வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஆமை டேக்கிங் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேனா அப்படின்னு மாறிடும் ஆர் rv taking, நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னு வந்துடும் ஐ போட்டு போட்டு டேக்கிங் ஐ ஆம் டேக்கிங் நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம் அதாவது ஆம் முன்னாடி போட்டுவிட்டோம்னா ஐ டேக்கிங் அப்படின்னா நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி இஸ்கி டேக்கிங் அவன் எடுத்துக்கொண்டு இருக்கானா அந்த மாதிரி நிறையா வரும் ஓகேங்களா நீங்கள் எந்த இடத்துல வீடியோ வேணாலும் நிறுத்தி நீங்க பாத்துக்கலாம்

இந்த வீடியோ நினைக்கிறதை கூட ஒரு தடவை வாசி பார்த்துருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு அதோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்றத கேட்குறான் வென் ஆ மை டேக்கிங் த புக் நான் புத்தகத்தை எப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் ஆம் ஐ டேக்கிங் இந்த புக்கைனா நான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம் ஐயா ஆம் டேக்கிங் இந்த புக்னா நான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த ஃபார்மட்டை ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்தது அதனால அப்படியே நீங்க எந்த இடத்துலனாலும் வீடியோ நிறுத்தி அதை வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாசிக்கிறேன் ஓகேங்களா அடுத்ததா பார்க்க போறது டேக் கொஸ்டின் ஓகேங்களா டேக் கொஸ்டின் டிக்ளேட்டிவ் பாசிட்டிவ்ல பாசிட்டிவ்ல கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா

ஐ ஆம் டேக்கிங் ஆர் இன் ட்ரை அப்படின்னா நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படின்னு கேட்கறது நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா அப்படி கேட்கறது நீங்க ஓகேங்களா இந்த மாதிரி எழுதும்போது ஷார்ட் ஃபார்ம் எழுதுறது ஐ ஆம் அப்படின்றது ஐ ஆம் டேக்கிங் ஆர் இன் ட்ரை வி ஆர் டேக்கிங் ஆர் இன் டி வி யூ ஆர் டேக்கிங் ஆர் இன் டி யூ தே ஆர் டேக்கிங் ஆர் தே அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா தே ஆர் டேக்கிங் ஆர் இன் என்ன அர்த்தம் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்லவா அப்படின்னு கேட்கறது அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஓகேங்களா மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கலாம் எந்த இடத்துலனாலும் வீடியோ நிறுத்தி நீங்கள் சொல்லி பார்த்துக்கிறீங்க தேவைப்பட்டா நம்ம ஆல்ரெடி ஃப்ரூட்ஸை பற்றி சொல்லியிருந்தோம் ஆரஞ்ச் ஆப்பிள் பனானா கிரேப் வெக்காபுலரிக்கு அண்டி போட்டிருந்தது பயிற்சி கேள்விகள் இப்போலேருந்து ஆரம்பிக்குது இது என்னன்னா ஹீ

she is சேர்ந்தாப்ல இருக்கிறது it is சேர்ந்தாப்ல இருக்கிறது அதுதான் இந்த ஃபார்மேட் ஷார்ட் ஃபார்ம் ஹீஸ் அப்படின்னா இஸ் வந்து அங்கே போய் போயிட்டு ஐ மறைஞ்சிடுது ஓகேங்களா மேலே ஒரு கோடு மாதிரி போட்டுருது ஹீஸ் இந்த அது மாதிரி விஆர் தே ஆர் இதெல்லாம் போட்டுருக்கிறது ஓகேங்களா எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா அந்த எக்ஸசைஸில் அது இருக்குது அதனால நீங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கோம் பாருங்க ஹீ ஹீ இஸ் வாக்கிங் டு ஸ்கூல் ஹீஇஸ்ன்றது தான் இது ஷார்ட் ஃபார்ம் ஓகேங்களா ஹீ வெர்பு வாக்கு

இப்போதைக்கு இப்பொழுது அவன் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறான் அப்படின்றது அது அர்த்தம் இப்போ இதாக இருந்தால் இதை பண்ணணும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஐ வந்துருக்கு அவள் ஐனா என்ன வரும் ஆம் வரும் ஐ ஆம் ஸ்டடியிங் ஐ ஆம் ஸ்டடியிங் அட் த மூமெண்ட் அட் மூமெண்ட்னா இப்போதைக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போதைக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நவுன்ற அர்த்தம் தான் எதுக்கும் அத்த மூமெண்ட்னாலும் இந்த நேரத்தில் நான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன வரும் ஐ ஆம் ஸ்டடியிங் எஸ்டி ஐஎன்ஜி அப்படியே வரும் ஸ்டடியிங் யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி உங்களுக்கு இதுல எழுதி கொடுத்துருக்கோம் கரெக்ட் எஸ்டி யூ தான் வரும் ஓகேங்களா அப்ப ஐ ஆம் ஸ்டடிங் அட் த மூமெண்ட் அப்படின்னு எழுதணும் இந்த இடத்துல நாட் போட்டிருக்காங்க அப்ப நாட் போட்டா என்ன பண்ணணும் அதனோட ஆப்போசிட்ல எழுதணும் ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லணும் நான் தூங்கி கொண்டு இருக்கிறது இருக்கிறது இல்லை நான் தூங்கி கொண்டு இருக்கல அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ஐ அம் நாட் ஸ்லீப்பிங் நான் தூங்கிக்கிட்டு இருக்கல அப்படி சொல்றது யூ ப்ளே பேட்மிட்டன் டு நைட் இருக்கு இதுக்கு இந்த ஃபில் பண்ணுங்க எப்படி பண்ணுவோம் யூ ஆர் பிளேயிங் பேட்மிட்டன் டு நைட் இன்று இரவு டு நைட்னா இன்று இரவுன்னு அர்த்தம் பேட்மிட்டனா பேட்மிட்டன் பேட்மிட்டன் பேட்மிண்டன்னா இந்த பேட்மிட்டன் விளையாடுவாங்கல்ல ஒரு இறகு பந்து அது சொல்லலாம் இறகு பந்துன்னு சொல்லலாம் பேட்மிட்டன் ஓகேங்களா அதுதான் இது வந்து விஆர் வாட்சிங் டிவி வி ஆர் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லி இது மாதிரி வரிசையாக நாட்டு வந்து இருந்துச்சுன்னால் ஆப்போசிட்டு சாதாரணமாக இருந்துச்சுன்னால் இப்போ உதாரணத்துக்கு நாட்டு வரல அப்போ இது தே ஆர் ரீடிங் அப்படின்னு சொன்னேன் எல்லாமே ப்ரெசெண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஓகேங்களா இது இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதுங்க ஆன்சர் பார்த்து செக் பண்ணலாம் ஓகே லீட்டிங்கு நம்பரும் இதுதாங்க ஆன்சரு நீங்கள் செக் பண்ணிக்கிருங்க ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா மாற்றிக்கிருங்க ஓகேங்களா அடுத்த பேஜ் போகுமா அதே மாதிரி தான் அதே வர்பு தான் அதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுத ஆரம்பிங்க எழுதிட்டிங்க நம்பரோ அடுத்த பேஜ் அதாவது அதுக்கான ஆன்சர் இது தான் இப்போ வந்து சி ஈட் சாக்லேட் இருக்கா சி இஸ் ஈட்டிங் சாக்லேட் ஐ நாட்டு வந்துருக்கு அப்போ நாட்டு ஐ ஆம் நாட் லிவிங் இன் பாரிஸ் ஐ ஆம் நாட் லிவிங் இன் பாரிஸ் அந்த மாதிரி சொல்லணும் ஓகேங்களா இதுக்கு பாருங்கள் இதுக்கும் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்குருங்க இதுவும் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஆன்சர் இது எழுதிட்டீங்க நம்பரோம் ஆன்சர் பார்த்துக்கிருங்க நாட்டு வந்திருக்கு அப்ப தேர் நாட் விசிட்டிங் தியர் பேரண்ட்ஸ் தே ஆர் நாட் விசிட்டிங்னா அவங்க சென்று பார்க்கல தியர் பேரண்ட்ஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பெற்றோர்களை சென்று பார்க்கலங்க மீட்னா மீட் பண்றது ஹீ இஸ் மீட்டிங் அவன் மீட் சந்தித்து யாரை சந்திச்சுக்கிட்டு இருக்கான் ஹிஸ் ஃப்ரெண்டு அவனுடைய நண்பனை இன்றிரவு இன்றிரவு அவன் அவனுடைய நண்பனை சந்தித்து கொண்டிருக்கிறான் இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல ஃபியூச்சர் டென்ஸ் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றது அதாவது மீட்டிங் டு நைட்னா இன்றிரவு அவங்களுடைய நண்பர்களை சந்திக்க இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அர்த்தம் ஓகேங்களா சந்திக்க இருக்கிறான்னா சந்திக்கிறதுக்காக இருக்கிறான் எதிர்காலத்துல தீர்மானிக்கப்பட்ட செயலை சொல்றதுக்கும் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம்ல அதுக்கு இந்த அர்த்தம் ஹீ இஸ் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் டு நைட்னா இன்றரவு அவன் அவனுடைய நண்பர்களை சந்திக்க இருக்கிறான் இன்றரவு சந்திப்பான் இது இதுக்கு முன்னாடியே பேசுறது பகல்ல இருந்து எப்பயோ ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கான் ஹீ இசன் டு வாக்கிங் டு ஸ்கூல் நவ் அவன் வந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கல நடந்து போயிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்புறான் அடுத்த பேஜ் பாருங்க இந்த இதுக்கான ஆன்சரு வரும் நீங்க இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதுங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க நம்புறோம் அதோட செக் பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு தே ஆர் இன்ட் ஸ்பீக்கிங்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கலன்னு அர்த்தம் டூ இதுனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம் டூ இச்ச அதனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்த பேஜ் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி அதே மாதிரி தான் எழுதிக்கிறீங்க இதில் அந்த கேள்வி வாக்கியம் கேட்டுச்சுன்னா கேள்வி கொஸ்டின் வாக்கியமா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் ஏன்னா வாட் இந்த மாதிரி டப்ளிக் வச்சு வரல அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் ஆர் யூ ஈட்டிங் கேக் அப்படின்னு கேட்கணும் ஆர் யூ ஈட்டிங் கேக்னா நீங்கள் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது இது வாட் டைம் இருக்குது அப்போ இது வந்து டப்ளிக் வச்சு டைப்பு வாட் டைம் ஆர் யூ கோயிங் டு த சினிமா அப்படின்னு கேட்கணும் வாட் டைம் ஆர் யூ கோயிங் டு த சினிமா நீங்கள் எந்த டைத்துக்கு சினிமாக்கு போயிட்டு இருக்கீங்க ஏன்னா டப்ளிக் வச்சு டைப்பு இது இதுவும் டப்ளிக் வச்சு டைப்பு இது எப்படி கேட்பீங்க ஒய் ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னு கேட்குறது ஓகேங்களா ஓகே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த இதை பார்ப்போம் ஆன்சர் கரெக்டாக எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்க நம்புகிறோம் அடுத்த பேஜ் போவோம் இதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிங்க கொஸ்டின் மார்க் முடிஞ்சுன்னா கொஸ்டினில் கேட்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஷி ஒர்க் இந்த ஆஃபீஸ் அட் த மூமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது கொஸ்டின் மார்க்கை மாற்றினேன் எஸ்ஆர் நோட் டைப் கொஸ்டினாக மாற்றினேன் எப்படி மாற்றினா எஸ்ஆர் நோட் டைப் அப்போ எப்படி கேட்பீங்க இஸ் சி ஒர்க்கிங் இன் த ஆஃபீஸ் இன் அன் ஆஃபீஸ் அட் த மூமெண்ட் அவள் அலுவலகத்தில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா அப்படி கேட்குறது ஓகேங்களா தே ஸ்டடிய போர்ச்சுகீஸ் இதெல்லாம் எஸ்ஆர் டைப் தான் இது டைப் இது டபுள் டைப் இது எஸ்ஆர்னோ டைப் இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிடுணும் சொல்லி டபிள் இருந்துச்சுன்னா வேறு வாட்டு இருந்துச்சுன்னா டபுள் எச் டைப் அதுக்கு இந்த ஃபார்மேட்ட போட்டு எழுதணும் ஓகேங்களா இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிருங்க ஆன்சர் எழுது கண்டுபிடிங்க ஆன்சர் செக் பண்ணுவோம் ஓகே ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க நம்புறோம் இதுதான் ஆன்சர் உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி இதுவும் கொஸ்டின் டைப் தான் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிருங்க ஆன்சர் கண்டுபிடிங்க செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் இது தான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க அதே மாதிரி இதுவும் கண்டினியூ ஆகுது இதுவும் அதே மாதிரி எஸ்ஆர் டைப் கொஸ்டின் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க ஆன்சர் இது செக் பண்ணிக்கிறேங்க கரெக்டாக இருக்குங்களா ஓகே கரெக்டாக இருக்கு நம்புறோம் அடுத்த பேஜ் போவோம் அதே மாதிரி இதுவும் உங்களுக்கான பயிற்சி கேள்விகள் தான் இதையும் நீங்கள் இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க இதுதான் அதுக்கான ஆன்சரு இப்போ உதாரணத்துக்கு இது பாருங்க வி டிரைவ் டு லண்டன் எப்படி கேட்பீங்க எஸ்ஆர்னோ டைப் அப்போ ஆர் வி டிரைவிங் டு லண்டன் அப்படின்னு கேட்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ நிறுத்திக்கிறீங்க ஆன்சர் இது கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா கரெக்டாக எழுதிட்டிங்களா அடுத்து நெக்ஸ்ட் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க நீங்க வந்து ஆன்சரை பார்க்காதீங்க இந்த ஆன்சரை பார்க்காதீங்க இதை வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம் நீங்கள் இப்போ இந்த லண்டன் அப்படின்னா பி வெர்பு வந்திருக்கு அப்போ லண்டன் இஸ் இன் இங்கிலாந்து அப்படின்னு த சம்மர் பி வந்திருக்கு த சம்மர் இஸ் ஹாட் சி வந்திருக்கு அப்போ சி டிரைவ்ஸ் வெர்போட எஸ் இருக்கணும் சிங்களர் வந்தால் அப்போ அது மாதிரி சி டிரைவ்ஸ் அதை ரெஃபரஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் படிச்சது கரெக்டாக இந்த ஏதோ வீடியோ நிறுத்தி எல்லாத்துக்கும் ரெஃபரஸ் பண்ணிக்கிறீங்க தப்பா எதுவும் வந்துச்சுன்னா ஆன்சர் எழுதிக்குறீங்க அடுத்து நெக்ஸ்ட் அத இது பாஸ்ட் டென்ஸ் இப்ப இந்த போஸ்ட்மேன் பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னது பிராட் த போஸ்ட்மேன் பிராட் மெனி லெட்டர்ஸ் ஃபார் யூ எஸ்டர் டே அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இது ஆன்சர் கண்டுபிடிங்க செக் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க நம்புறோம் இதுதான் அதுக்கான ஆன்சரு செக் பண்ணி பாருங்க ஓகே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்ததுல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்